திரவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்பவுமே தொடரும். அறுபது ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருப்பவன். அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட வழக்குகளில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜாவிற்கு சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கடந்த 2018 பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். அதேபோல 2018 ஏப்ரல் மாதத்தில் மக்களவை திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக தரம் தாழ்ந்த கருத்து கூறியதாகவும் பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது புகார்கள் அளிக்கப்பட்டன. இந்த புகாரில் ஈரோடு நகர் காவல்துறை கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் ஹெச் ராஜாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஹெச் ராஜா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாதங்களில் 2 வழக்கின் விசாரணையையும் முடிக்க சென்னை எம்பி எம்எல்ஏ மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் முன் நடைபெற்றது. இந்த வழக்கில் வாதாடிய ஹெச் ராஜா தரப்பு பெரியார் சிலை உடைக்க வேண்டும் என கூறியதற்கான ஆதாரங்கள் சேகரிக்கப்படவில்லை எனவும் எம்பி கனிமொழி மீதான கருத்து அரசியல் ரீதியான கருத்து என்றும் அதிலும் அவர் புகாரளிக்காத நிலையில் 3 நபர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் வழக்கில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு இன்று வழக்கின் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இதில் ஹெச் ராஜா குற்றவாளி என சென்னை எம்பி எம்எல்ஏ மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் தீர்ப்பளித்துள்ளார். தீர்ப்பின்படி ஹெச் ராஜாவிற்கு 2 வழக்குகளிலும் தலா 6 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெரியார் சிலை உடைப்பு தொடர்பான வழக்கில் ஹெச் ராஜாவிற்கு வழங்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் கொடுத்து 1 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சித்தாந்த ரீதியிலான எதிரிகளுக்கு எதிராக தொடர் வழக்குகள் தொடர்வது பார்த்துருக்கோம் நாம. ஆகவே நீதிமன்ற தீர்ப்பு 31ஆம் தேதிக்குள்ள நாம் அப்பீலுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்பீல் பண்ணுவோம். ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் சட்டத்திற்கான போராட்டங்களை அவர்கள் நடத்துவார்கள். என்னோட அரசியல் ரீதியிலான இந்த திரவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்போவுமே தொடரும். அதனால் எந்த மனநிலையிலும் மாற்றம் இல்லை. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கவலையாக இருந்திருப்பீங்க, இப்போ எப்படி இருக்கு? ஏன் எனக்கு என்ன கவலை நான் சொல்கிறேன். சரி, நான் வந்து 60 ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருப்பவன். ஆகவே அந்த போராட்டத்தின் இடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதானே. சட்டப்படி என்னுடைய வழக்கறிஞர்கள் டீம் அதை எதிர்கொள்ளும், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள்.